பேச போற டாபிக் என்ன அப்படின்னா பில்டப். அந்த பில்டப்பை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டவ், அதுக்கப்புறம் ஒரு பேண்டீன், ஒரு ஹிமாலயா இந்த மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது சல்ஃபேட் சிலிக்கன்லாம் கிடையாது அதில் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே சல்ஃபேட் சிலிக்கன் இல்லாத ஷாம்புவை தேடி நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ண டேமேஜை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, பில்டப்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் எது சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புவேன், ஏன்னா புரிஞ்சிட்டு செய்கிறது பெட்டர்னு. ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் நம்ம முடியிலே தங்கிரும். தங்கினதுக்கப்புறமா அது போகாமல் இருந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் பில்டப். அது மாதிரி எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷாம்புவை தண்ணியில் கலக்காமல் டிரெக்டாக எடுத்து தலையில் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஸ்கேல்பில் போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து நுரைக்க ட்ரை பண்ணுவீங்க, தண்ணி ஊற்றி கழுவை ட்ரை பண்ணுவீங்க, ஸ்டில் கொஞ்சம் ஷாம்பு அங்கங்கே தங்கிடும். சிலர் ரொம்ப கழுவாமல் ஒழுங்காக விடலைன்னா பேட்ச் மாதிரி க்ரியேட் ஆகி இன்னும் டேண்ட்ரஃபு, இச்சிங் இதெல்லாம் ஆகும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சஜஷன் என்னென்னா, எப்போ ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் தண்ணியில் ஃபுல்லாக கலந்து, கொஞ்சம் கூட கையில் எடுத்து தண்ணியில் ஃபுல்லாக கலந்து அந்த தண்ணியை தலையில் போட்டிங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர். ஏன்னா அது ஆல்ரெடி டைல்யூட் ஆகிடுச்சு, ஈஸியாக கழுவுறதுக்கு பெட்டராக இருக்கும். செகண்ட், இது வரைக்கும் ஆன பில்டப் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு தான் தேர் இஸ் சம்திங் கால் ஆப்பிள் சைடர் வினிகர் ரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ பேசிக்கலி என்கிட்ட வந்து, நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சென்ட் பொட்டானிக்கான்ற பிராண்டோட ஆப்பிள் சைடர் வினிகர். எப்போ வாங்கினாலும் ஆப்பிள் சைடர் வினிகரில் மதர் எர்த் அப்படின்னு எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கலி இது ஒரு ஃபார்ம் ஆஃப் வினிகர், ஆப்பிள்லேருந்து கிரியேட் பண்ணுறது, ஆப்பிளை ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. இதில் 1:4 ரேஷியோ இல்லை 1:5 ரேஷியோவில் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் 1 cup ஆஃப் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திங்கன்னா 4 cup ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ் பண்ண டிகாக்ஷனா ஆர் மிக்ஸ் பண்ண அந்த பர்டிகுலர் மிக்சரை ஹேர் வாஷ் பண்ணி ஷாம்பு பண்ண ஹேர் இருக்கும்ல, அந்த ஹேரில் எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 5 minutes நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணிவிடு. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, 1, பில்டப் ரிமூவ் ஆகும். 2, pH லெவல் ஆஃப் யுவர் ஸ்கேல்ப் வில் கெட் நார்மலைஸ்ட். pH லெவல் உங்கள் ஹேருக்கு ஒரு 5 இருந்ததுன்னா இட் இஸ் வெரி குட். பட் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது 6, 7, 8 போகும்போது நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை நம்மளே டேமேஜ் பண்ணுறோம். ஸோ அதை இது டெஃபினட்டாக உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இச்சி, ஸ்கேல்ப், டேண்ட்ரஃப் இந்த இஷ்யூ இருந்தாலுமே இது ஓரளவுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஷைன் கொடுக்கும், அதுக்கப்புறம் ஹேர் ஹெல்த்தியும் ஸ்கேல்ப் ஹெல்த்தியும் இது டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ண வேண்டியது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிரெக்டாக உங்கள் கண்லேயோ வாயிலையோ போச்சுன்னா எரிய ஆரம்பிக்கும், டேமேஜ் பண்ணாது பட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தலையில் ஊற்றும் போது கண்ணையும் வாயும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தென் வாஷ் பண்ணக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் திங் அப்படின்னா, ரெகுலராக இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3-4 வாஷ்க்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் போதும், அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு 3 months ரெகுலராக ஒரு 4 ஒரு 5 3 months இன்டர்வெல்ல யூஸ் பண்ணிங்கன்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஒரு பாட்டிலே எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வந்துருச்சு. ஸோ ரொம்ப லைக் மேபி 300-500 தான் இருக்கும், பட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கைஸ். இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட ஹேரில் நீங்கள் இருக்கிற பில்டப்பை ரிமூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் ரூட் காஸ் பாருங்கள். என்னை பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன், பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு ஒரு வாட்டி உங்கள் சைட்லேருந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கன்றது தான் என்னோடய ரெக்வெஸ்ட். ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை பண்ணிவிட்டு எனக்கு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.